பிரேசிலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இளவேனில் வாளறிவனுக்கும் வெள்ளிப்பதக்கம் வென்ற நிசைலுக்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், பிரேசிலின் ரியோ டி ஜெனிரோ நகரில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாணி சார்பில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளவேனில் வாளறிவன் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளதற்கு தனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். பிரேசிலில் நடைபெறும் உலகக்கோப்பை போட்டியில் தமிழக வீராங்கனை இளவேனில் வாளறிவன் பெற்ற வெற்றியின் மூலம் இந்திய அணி பதக்கப்பட்டிகளில் இடம்பெற்று தனது கணக்கை துவங்கியிருப்பது மிகவும் பெருமை அளிக்கிறது என்றும், தனது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் இளவேனில் வாளறிவன் மென்மேலும் பல்வேறு வெற்றிகளை பெற எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டுவதாகவும் புரட்சி தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மற்றொரு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் பெண்களுக்கான 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இந்திய அணி சார்பில் நிச்சேல் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளதற்கு தனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார். தனது முதல் உலகக்கோப்பை போட்டியிலேயே பதக்கம் வென்றுள்ள நிச்சேல் தொடர்ந்து பல வெற்றிகளை பெறுவதற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் புரட்சி தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.